ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய மார்னிங் வந்து 3:45 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நேராக வந்து டோர் ஓப்பன் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வாசல் தெளித்து கூட்டி கோலம் போட போகிறேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு நேராக பூஜை அறைக்கு தான் போய் சாமி கும்பிடணும். முத நாளே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன், பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்குவேன். சுத்தம் பண்ணி வச்சனால இப்போ எனக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே விளக்கேற்றி பூஜை பண்ணுறதான் ஸோ ஈஸியாக தான் இருக்கும். டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்னா, நான் நிறைய தடவை ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், டெய்லி தலை குளிக்கணும் அப்படின்னு இல்லை, வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ குளிச்சுக்கலாம். நம்ம நான்வெஜ்ஜோ இல்லை ஏதோ முட்டையோ எக்கோ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா மட்டும் நீங்கள் தலை குளித்தா போதும், நம்ம சுத்தமாக இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அப்போ மட்டும் தலை குளித்தா போதும், மற்றபடி டெய்லி குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணியிருந்தீங்களே, அது வந்து நிறைவேறிச்சா அப்படின்னு வந்து கேட்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு நிறைவேறிச்சு. ரெண்டு தடவை நான் பூஜை பண்ணியிருக்கேன். 21 நாள் வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு 21 நாள் வேண்டுதல் வச்சுருந்தேன், அதுவும் நல்லபடியாக எனக்கு நடந்துச்சு. அடுத்த 21 நாள் வேண்டுதல் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன், அதுவும் எனக்கு நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ ரெண்டு விஷயமே சூப்பராக நடந்துச்சு. கொஞ்ச நாள் வந்து இடையில ஏன் கேப் விட்டுருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியே இருந்துச்சு. அண்ணன் கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அதனால் வந்து என்னால் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணாமல் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியுமே நான் தீபாவளிக்கு போக வேண்டி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதை பண்ணிவிட்டு நம்ம ஒன்ஸ் வந்து திரும்ப நம்மளால் பண்ணாமல் இருக்க முடியாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, பண்ணிக்கலாம், டிஸ்கண்டினியூவே ஆனாலும் பண்ணிக்கலான்னு தான் தோணும். ஒரு 3-4 days தான் எந்திரிக்க கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பழகிரும், எந்திரிச்சு பழகிரும். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து திரும்ப திரும்ப பண்ண தான் தோணுமே தவிர பண்ணாமல் இருக்க தோணாது. ஸோ அது மாதிரி தான் எனக்கும், நான் நினச்சது ரெண்டு வேண்டுதலுமே நிறைவேறுச்சு. ஸோ அதனால் அதை ஏன் பண்ணாமல் விடணும் அப்படின்றதுக்காக திரும்ப வந்து நான் அந்த பூஜையை கண்டினியூ பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் நினச்சது நடக்கணும், நல்லபடியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பிங்க. குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது. ஒரு விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னா அதை ஹாப்பியாக எல்லோரும் செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.